என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப எது சேஃப் ஜோன்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்றதுதான் சேஃப் ஜோன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இந்த பக்குவம் வந்தால் ஒழிய எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைனா, மத்தவனோட ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருச்சு, ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுனால இல்லாத ஆட்டம் போடுறீங்க. அவனை கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவனை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவன் அவள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இட்ஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரதர், இட்ஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அது பொறுப்புணர்வா தான் இருக்கணுமே தவிர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு மூலமா உங்களுக்கு பணம் சேரலாம், பொருள் சேரலாம், அதன் மூலமா சுகம் சேரலாம், அருள் சேரவே சேராது. ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், திறமையே இருக்காது, எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு திறமை இருக்கும், ஒண்ணும் கிடைக்காது. என்ன காரணம்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும், வெறி வரும், கடுப்பு வரும், டென்ஷன் வரும், எல்லாம் வரும். ஏன் அப்படி இருக்கு? என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கோமா? கர்மா கிருமா அந்த தியரி இந்த தியரி எல்லாம் பேசலாம், டீப்பா பாக்கணும்ல எது நடக்குதுன்னு. கர்மான ஒரே வார்த்தையில என்னாலே முடியும், உங்களுக்கு டீப்பா தெரிஞ்சுக்குங்க. அவன் அருளை சம்பாதித்து வைத்திருக்கிறான், அவ்வளவுதான் மேட்டர். அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அருள் மட்டும் இருந்ததுன்னா போதும். அருள்னா முதல்ல என்ன தெரியுங்க? பிளஸ்ஸிங்ஸ், அவ்வளவுதான் மேட்டர். பிளஸ்ஸிங்ஸ் ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிரும். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கேட்கக்கூடிய எல்லா பொருட்களும் எதன் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்? பேருதான் பொருட்கள். பொருட்களோட டீப்ல என்ன இருக்குன்னு சொன்னேன்? நீங்க கேட்கக்கூடிய பொருட்கள் எதன் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்? அணுக்கள் அல்லது ஆட்டம்ஸ், எப்படி வேணும் பேர் வச்சுக்கோங்க. அப்போ அந்த அணுக்களோடைய மூலக்கூறு, டீப்பான மூலக்கூறு என்னன்னு சொன்னேன்? ஜோதி, லைட், லைட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றாங்க. ப்ரூவன் திங். இதை வந்து சயின்டிஃபிக் என்ன ஃபோட்டான்ஸ் அப்படின்றாங்க. பிஹெச்ஓ டிஓஎன்எஸ் ஃபோட்டான்ஸ், லைட் பார்ட்டிகல்ஸா இருக்கு. இந்த மொத்த உடலும் பல லட்சம் பல கோடி அணுக்கள் இருந்தாலும் இந்த மொத்த உடலும் ஆழமாக ஒரே ஒரு அணுவில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு டீப்பான சூட்சமமான ஒரு லாக் இருக்கு. அந்த ஒரு லாக்ல தான் இத்தனையும் உருவாயிருக்கு. பயிற்சி பண்ணி 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 அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கு இடையில கலர் கலரா காட்டும் உங்களுக்கு. அழகான பொண்ணுங்க வருவாங்க, பணம் வரும், வீடு வரும், பேர் வரும், வாசல் வரும், வாசல் இதை பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சூட்சம ரீதியாக இல்யூஷன்ஸ் வரும், விஷுவல் வரும், பவர்ஸ் வரும், கொடுத்துதான் கெடுக்கும். அது எங்கேயாவது டைவர்ட் ஆகுறீங்களான்னு பார்க்கும். ஏன்னா நீங்க அவனாயிட்டீங்கன்னா அந்த சராசரம் நீங்க சொல்றதை கேட்டு நடந்தே ஆகணும். கடவுள் உங்களுக்காக மேஜிக் பண்ணுவாருங்க. எச்சனியை கூப்பிட வேணாம், நீங்க ஜின்ன கூப்பிட வேணாம், நீங்க தேவதையை கூப்பிட வேணாம். நீங்க அளவு கடந்த அன்போடு இருந்தீங்கன்னா கடவுள் நீங்க எங்க போறீங்களோ உங்க ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாரா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அவருடைய ரூட்டு கஷ்டம் எப்படி எடுத்தோன்னு எப்படி சேர்த்துக்குவாங்க? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுவை என்ற பத்து விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம மனுஷன். இதை சிம்பிளா ஷார்ட்டா சுருக்கணும்னா ஆணவம், கண்மம், மாயைன்னு முடிச்சிடலாம். எஸ் ஆர் நோ? இந்த ஆணவம், கண்மம், மாயைன்றது எப்ப ஒடுங்கும்னா எந்த மாத்திரையை போய் போடுவீங்க நீங்க? எது என்னன்னு போய் தேடுவீங்க? எவ்வளவு நாள் கான்சியஸா இருப்பீங்க? கொஞ்ச நாள் இருப்பீங்க, இப்ப இருக்கிறீங்க, டக்குன்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பில்டிங் இடிஞ்சு உழுகல, உழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியுமா நீங்க? நின்று ரோட்ல போறீங்க, நீங்க சரியா போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க சரியா வரணும்ல, இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்களா? எது அப்ப உயர்ந்த நிலை? சரணாகதி நிலை தான் உயர்ந்த நிலை. அவன்கிட்ட ஒப்புரசு நீங்க வாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. அடி விழுந்தாலும் மிதி விழுந்தாலும் காரணத்துக்காக தான் அடிப்பாங்க மிதிப்பாங்க. இந்த புரிதல் எத்தனை பேத்துக்கு இருக்கு?
குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.